வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அது என்ன அறிவிப்பு அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள பிறகு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவங்களுக்கு ஒரு குட் நியூஸ், ஆனால் ஸ்ட்ரிக்டாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். அறிவித்த நாடு ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்குள் நுழைவதற்கு செலுத்தி இருக்க வேண்டிய கொரோனா தடுப்பூசிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக, உருமாறிய கொரோனா வகை காரணமாகவும் பல உலக நாடுகள் தங்கள் நாடுகளுக்கு வரும் பயணிகளுக்கு கடும் கட்டுப்பாட்டை விதித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்குள் நுழைய செலுத்தி இருக்க வேண்டிய தடுப்பூசிகளின் பட்டியல் வெளியாகியுள்ளது. அதில் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஆக்ஸ்போர்டு ஆஸ்ட்ரா செனகா நிறுவனம் உருவாக்கியுள்ள ஆஸ்ட்ரா செனகா தடுப்பூசியின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. இந்த தடுப்பூசி தான் இந்தியாவில் கோவிஷீல்டு என்ற பெயரில் சீரம் நிறுவனம் தயாரித்து வருகிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் அங்கீகாரத்தை பெற்றுள்ள இந்த தடுப்பூசி பல்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசிகளின் பட்டியலில் ஆஸ்ட்ரா செனகா தடுப்பூசியின் பெயர் இடம்பெற்றிருந்ததே தவிர, கோவிஷீல்டு தடுப்பூசியின் பெயர் அதில் இடம்பெறாததால் இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து இந்திய அரசு சார்பில் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் தெரிவித்த நிலையில், பல்வேறு ஐரோப்பிய யூனியன் நாடுகள் கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்களையும் அனுமதிக்க சம்மதம் தெரிவித்துள்ளது. இது குறித்து பிரான்ஸ் பிரதமர் ஜான் கெஸ்டிஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆஸ்ட்ரா செனகாவால் உருவாக்கப்பட்டு இந்தியாவில் தயாரிக்கப்படும் கோவிஷீல்டு தடுப்பூசிகளை செலுத்தி கொண்டவர்கள் வெளிநாட்டிலிருந்து பிரான்ஸ் வருவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இருப்பினும், தற்போது புது வகையான டெல்டா கொரோனா பரவலை தடுப்பதற்காக எல்லையில் சோதனை கடுமையாக்கப்பட்டுள்ளது என அந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.